என்னது பொள்ளாச்சியில இப்படி ஒரு இடமா? ஆமாங்க, நான் ரீசெண்டா போன போது எனக்கு அப்படிதான் தோணுச்சு. இந்த பிளேஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, பொள்ளாச்சி மகாலிங்கபுரம் ரவுண்டானா பக்கத்துல லொகேட் ஆயிருக்கு. நேம் பாத்தீங்கன்னா கேப் ஜங்ஷன். நம்ம பொள்ளாச்சியில ப்ரொஜெக்ட்ல மேட்ச் பார்த்துட்டே நீங்க சாப்பிடணுமா? அது மட்டும் இல்லைங்க, இப்ப நீங்க கப்பலா வர்றீங்க இல்ல ஒரு பிரைவேட்டா நீங்க டைனிங் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கேண்டில் லைட் டின்னர் இருக்கு. இல்ல ஃபேமிலியோட வர ஒரு ஏசி டைனிங்ல கொண்டு சாப்பிடணும் அப்படின்னா அதுவும் இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா ரூஃப் டாப் டைனிங் இருக்கு, வெளியில நீங்க லான்ல கொண்டு வேணாலும் சாப்பிடலாம். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த கேண்டில் லைட் டின்னரோட ஸ்பாட். ஆம்பியன்ஸ் வைஸ் சொல்ல போனா பொள்ளாச்சியில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ரெஸ்டாரண்ட் இந்த லெவல் ஆம்பியன்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. ஆல்சோ வீக்லி ஒன்ஸ் மேஜிக் ஷோ நடத்துறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க ஃப்ரெண்ட்ஸா வந்திருக்கீங்க, கேங்கா வந்திருக்கீங்க, டீம் ஓட்டிங் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரொஜெக்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்க என்ன ஆக்டிவிட்டி வேணா பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபுட் வைஸ் சொல்ல போனா இது ஒரு மல்டி குசைன் ரெஸ்டாரண்ட். பிரைஸுமே பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் குள்ள தான் வரும். ஏன்னா நான் என்னென்ன ட்ரை பண்ணு பாத்தீங்கன்னா, வயநாடு சிக்கன், காஷ்மீர் நான், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜப்பான் சிக்கன் அண்ட் மட்டன் சட்டிசோறு. மட்டன் சட்டிசோறு பாத்தீங்கன்னா 260 ரூபீஸ் தான். டேஸ்ட் வைஸ் சொல்ல போனா அடி தூளா இருந்துச்சு. ஆக மொத்தம் பொள்ளாச்சியில இந்த மாதிரி வேற லெவல் ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.